ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் காமிக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா சூப்பர்மேன் வர்சஸ் கோஸ்ட் ரைடர் இவங்க ரெண்டு பேத்துக்கு ஃபைட் வச்சால் யார் ஜெய பண்ணுறதா பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்ம சூப்பர் மேனை பற்றி பார்க்கலாம் சூப்பர் மேன் இவரை பற்றி நான் சொல்லவே தேவை ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சூப்பர் மேனை பற்றி நல்லாவே தெரியும் ஸோ நேரடியாக அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்த்துலாம் சூப்பர்மேன் இவர்கிட்ட கிரிப்டோனியன் ஃபிசியாலஜி இருக்கிறதுனால இவருக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்குது அதில் முக்கியமானது இவரோட சூப்பர் யுமன் ஸ்ட்ரென்த்து தான் இவரோட ஸ்ட்ரென்த் வந்து அன்னோன் அதாவது இவரோட ஸ்ட்ரென்த்தை யாராலையுமே அளக்க முடியல அந்த அளவுக்கு இவரோட ஸ்ட்ரென்த் இருக்குது குறைஞ்சபட்சம் இவரால ஒரு ஒரு லட்சம் டன் வரைக்கும் தூக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு இவர்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது இவர்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு இருக்குது அதாவது லைட் ஸ்பீடில் இவரால் பறக்க முடியும் மூவ் பண்ண முடியும் நம்ம ஃப்ளாஷ் அளவுக்கு இல்லைனாலும் இவரால் லைட் ஸ்பீடில் மூவ் பண்ண முடியும் இவர்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஹியரிங் இருக்குது அதாவது பல கிலோமீட்டருக்கு அங்கிட்ருக்கிறவங்க பேசுறது கூட இவரால் கேட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரே விஷன் இருக்குது ஹீட் விஷன் இருக்குது ஹீட் விஷன்னா கண்ணிலிருந்து அந்த லேசர் மாதிரி வர்றதுக்கு பேர் தான் ஹீட் விஷன் இவரால் ஊதியே ஒரு பொருளை ஃப்ரீஸ் ஆக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இவர் சூப்பர் டியூரபுள் பூமியில் இருக்கிற எந்த ஒரு ஆயுதத்தை வச்சும் இவரை காயப்படுத்த முடியாது இவர்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா இருக்குது சூப்பர் ஹியூமன் ரீஃப்ளெக்ஸஸ் பவர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே இன்டெலிஜென்ட் எந்த அளவுக்குனா இவர் மூணே செகண்டில் லேசர் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு லேசர் ஆப்ரேஷன் அந்த அந்தளவுக்கு இவர் ரொம்பவே இன்டெலிஜென்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பேட்மேன் நிறைய ஃபைட்டிங் மூவ்ஸை சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ சூப்பர் மேனோட பவர்ஸ் பார்த்தாச்சு இப்போ கோஸ்ட் ரைடரோட பவர் அண்ட் பார்க்கலாம் கோஸ்ட் ரைடர் இவர்கிட்ட ஏகப்பட்ட பவர் அண்ட் இருக்குது முதல்ல இவர்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது இவரால் ஒரு முப்பது டன் வரைக்கும் தூக்க முடியும் இவர்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு இருக்குது சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா இருக்குது இவரோட ஸ்டாமினா வந்து லிமிட்லெஸ் அதாவது இவருக்கு ஸ்டாமினா குறையவே குறையாது அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது இவர் உடம்புலேருந்து எந்த ஒரு உறுப்பை வெட்டிட்டாலும் அது திரும்ப ஹீல் அந்த அளவுக்கு இவர்கிட்ட ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது இவர் சூப்பர் டியூரபிள் பூமியில் இருக்கிற எந்த ஒரு ஆயுதத்தாலையும் இவரை கொள்ள முடியாது அந்தளவுக்கு இவர் டியூரபிளாக இருப்பார் இவரால் தன்னோட உருவத்தை பெருசாக்கிக்க முடியும் ஒரு எதிரியோடு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தன்னோடய பவரை ஈஸியாக அவரால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இவர்கிட்ட ஹெல் ஃபயர் இருக்குது ஹெல் ஃபயர்னால் அவர் உடம்புல நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஹெல் ஃபயர் அதை வச்சு இவரால் எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அதை ஏற்ற மாதிரி மாற்ற முடியும் அந்த பொருளை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்தளவுக்கு இவர்கிட்ட பவர்ஸ் இருக்குது இவரால் சோல் மேனிகுலேஷன் பண்ண முடியும் அதாவது ஒருத்தரோட ஆன்மாவை அழிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தன்னோடய ஆன்மாவை அந்த ஆன்மாவுக்குள்ளே புகுத்த முடியும் அந்தளவுக்கு இவர்கிட்ட பவர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவரால் நெருப்பு காக்க முடியும் இவரால் நிறையா மேஜிக்கல் பவர்ஸையும் யூஸ் பண்ண முடியும் ஸோ இவங்க ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்டபிலிட்டிஸை பார்த்தாச்சு அடுத்து இவங்க ரெண்டு பேரோடய வீக்னஸை பார்க்கலாம் சூப்பர் மேனோட வீக்னஸ் என்னென்னா கிரிப்டோனியன் ஸ்டோன் அந்த ஸ்டோன் பக்கத்தில் இருந்தால் இவர் சாதாரண மனுஷனாக மாறிடுவார் அதுக்கப்புறம் இவர் ஈஸியாக கொல்ற முடியும் இவரோட இன்னொரு வீக்னஸ் என்னென்னா மேஜிக் இவர் மேலே மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணால் அதை எதிர்த்து இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்து கோஸ்ட் ரேடரோட வீக்னஸை பார்க்கலாம் கோஸ்ட் ரைடருக்கு பெருசாக ஒன்றும் வீக்னஸ்லாம் கிடையாது ஆனால் சூப்பர் மேன் கூட ஃபைட் பண்ணும்போது சூப்பர் மேனோட ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கோஸ்ட் ரைடருக்கு ஒரு பெரிய வீக்னஸாக இருக்கும் இதுவே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நாக் அவுட் பேட்டில் வச்சோம்னா சூப்பர் மேன் வந்து கோஸ்ட் ரைடரை ஈஸியாக நாக் அவுட் பண்ணிடுவார் இதுவே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சாகிற வரைக்கும் ஃபைட் வச்சோம்னா அந்த ஃபைட் ரொம்ப நேரத்துக்கு நடக்கும் இருந்தாலும் அந்த நேரத்துக்குள்ளே கோஸ்ட் ரைடர் தன்னோட டீமன் மேஜிக்கை யூஸ் பண்ணி சூப்பர் மேனை கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா சூப்பர் மேனுக்கு மேஜிக் ஒரு பெரிய வீக்னஸ் அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் ரைடர் ரொம்ப நேரத்துக்கு ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தால் அவரோட சர்தார் கண்ட்ரோல் ஃபார்முக்கு மாறிடுவார் அப்போ கோஸ்டோட ரொம்பவே பவர்ஃபுல் இருவார் சூப்பர் மேனோட ஈஸியாக அவர் டிஃபீட் பண்ணிடுவார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்